ஓம் மகா கணபதியே நமக வணக்கம் நேர்களே இந்த வீடியோவில் கார்த்திகை மாதத்திற்குண்டான பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கார்த்திகை மாதம் என்றாலே சூரியன் விருட்சகத்தில் வீற்றிருப்பார் அதுதான் கார்த்திகை மாதம் இப்போ இதில் வந்து முதலாவதாக வரக்கூடியவர்கள் மேசராசி மேசராசினியர்களை பொறுத்தளவு உங்களுடைய ஐந்து ஒன்பதாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் வியாழ கிரகமும் இந்த சூரியன் போய் ஜாதகத்தில் இப்போ எட்டாம் இடத்தில் அமர்கிறார் ராசிக்கு பத்தாம் இடத்தில் போய் உங்களுடைய குரு பகவான் வியாழக்கிரகம் அமர்ந்திருக்கிறார் இந்த நிலவரத்தை பார்க்கின்ற போது இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் வார்த்தை பிரயோகங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாருக்கிட்ட பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் எதற்காக பேசுகிறோம் படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடுறது ஒப்பந்தங்கள் கையெழுத்துடுவதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரையும் நம்பி பின்னாடி போயிடக்கூடாது உங்களுடைய ஒரிஜினல் என்னவோ அதை நீங்கள் பா தற்காத்து பாதுகாத்துக்கணும் குறிப்பாக குழந்தைகளுக்குண்டான செலவினங்கள் வீட்டுக்குள் கொஞ்சம் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அந்த பிள்ளைகளே பெரியவர்களாக இருக்கக்கூடிய குடும்பங்களில் அதாவது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் மனக்கோளாறுகள் கருத்து பேதங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சில இடங்களில் பார்த்திங்கன்னா பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் நிறைய செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் உடல்நலத்தை பேணி பார்த்துக்கோங்க ஒன்பதாம் பாவாதிபதி பத்தாம் இடத்தில் அமர்கிற காரணத்தினால கொஞ்சம் உங்களுடைய கெட்டிக்காரத்தனத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வேலைகளை அமைச்சிக்கணும் பொதுவாக எந்த வேலை கிடைச்சாலும் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு உங்களுடைய காரியத்தை கவனிங்க தான் நான் இருப்பேன் இதைத்தான் தேடுவேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்க வேண்டாம் வேலை தேடிக்கொண்டிருப்ப இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நே இந்த நேரத்தில் கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிட்டு வேலையை நகர்த்துறது ரொம்ப நல்லதாக இருக்கும் அதுவும் வெளிநாடுகளில் வெளியூர்களில் வாழக்கூடிய உங்களுக்கு வேலைகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கோ அல்லது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் அந்த விசா பிரச்சனை இந்த மாதிரியான சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூட நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அதேபோல் மாதிரி பத்தாம் இடம் என்பது பரமகுரு பத்தில் வர பதவிகள் பறிப்போகும் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு அதனால் எல்லாருக்கும் வேலை போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அப்படி பயப்படவும் தேவையில்லை உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை பொறுத்தளவு தான் இந்த வேலை வாய்ப்புக்களையும் மாற்றங்கள் நடக்கும் அதையும் கொஞ்சம் கண்காணிச்சிக்கணும் அது மாதிரி சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பத்தாம் இடத்தில் போய் குரு அமர்ந்திருக்கிறதுனால நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமே இது கடன் வாங்கி பண்ணுறோமா சொந்த காசை பண்ணுறோமா அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் தைரியமாக அதில் வேலை செய்யணும் ரொம்ப கடன்பட்டு காரியம் மாற்ற வேண்டாம் இந்த ஒரு மாத பலன்களை பொறுத்தளவு கார்த்திகை மாதத்திலே ராசிக்காரர்களுக்கு ஒரு அறுபது சதவிகிதம் நல்ல பலன்களும் நாற்பது சதவிகிதம் ஒரு விதத்தில் போராடுகின்ற வாழ்க்கை இருப்பது போல தோற்றங்களும் தெரியவரும் சமாளிக்கலாம் கவலை கொள்ள வேண்டாம் மீண்டும் சந்திப்போம் நேர்களே நன்றி வணக்கம்